தெரிஞ்சுட்டு வரணும். ஃபார்மேஷன் பெயர்ச்சொல், ஃபார்ம் வேர்ப் வினைச்சொல், அருமையா எழுதிட்டு வரணும். எத்தனை பேருக்கு தெரியும் வேர்புங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல வந்து வினைச்சொல்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு தெரியும் வேர்ப், கை மட்டும் தூக்குங்க. எனக்கு வேர்ப்னா வினைச்சொல்னு எனக்கு தெரியும். வெரி குட். பெயர்ச்சொல் நவுன்ங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நவுன்ங்கிற வார்த்தை பெயர்ச்சொல். சோ இது வந்து பெரிய வார்த்தை நவுன், சரியா? இடம் மட்டும் கிடையாது, ஆளோட பேர் மட்டும் கிடையாது, ஊரோட பேர் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நவுன்ல வந்து இடம், பேரு, குவாலிட்டி, கேரக்டர், ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டு, ஏகப்பட்ட விஷயத்துல வரும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நவுன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது போக போக உங்களுக்கு தெரியும், தமிழ்ல இல்லாத ஒரு விஷயம் இங்க இருக்கும். வேர்பே நவுனா யூஸ் பண்ணுவாங்க, நவுனே வேர்பா யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க, யூஸ் 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 பயன்படுத்துவாங்க. அதை பத்தி பின்னாடி ஒரு கிளாஸ்ல இன்னும் தெளிவா தெளிவா கிளியரா 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 நம்ம நான் வந்து கற்பிக்கிறேன் கற்பிக்கிறேன். என்னது கற்பிக்கிறது? Each. டீச் எழுதிக்கிங்க. Okay. அவ்வளோ முக்கியம், அவ்வளோ முக்கியம் இந்த நவுனுங்கிறது. அப்படி ரெட்லையும் போட்டு கிரீன்ல போடு. டீச் இந்த கிளாஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா கிளாஸ்? லைக் சோ கிளாஸ் பிடிச்சிருக்கு 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 பிடிச்சிருக்கு, ரைட். ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கிளாஸ் வேணும், எனக்கு உண்மையிலே இந்த கிளாஸ் தேவைப்படுது. ஐ வாண்ட் திஸ் கிளாஸ், ஐ நீட் திஸ் கிளாஸ், ஐ லவ் திஸ் கிளாஸ், ஐ லைக் திஸ் கிளாஸ். அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க, ஐ லைக், அப்படியே போடுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி திஸ்ஸும் பார்த்துட்டோம், இதுக்கு முன்னாடி கிளாஸும் பார்த்துட்டோம். I like this class லுக் better. அட் தட், லுக் அட் தட், அப்படியே வாக்கியம் போட்டு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த கிளாஸை நீங்க வந்து மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுவீங்க இல்லையா? எஸ் ஐ அட்டன் திஸ் கிளாஸ். எஸ் அழகா சொன்னாரு. ஆமாம், ஐ இப்ப பாருங்க, அதே மாதிரி கம் டு திஸ் கிளாஸ். நான் இந்த கிளாஸுக்கு வர்றேன் எப்படி? ரெகுலர்லி வந்துடலாமா? ஒழுக்கமா வந்துடலாமா? கிளாஸுக்கு பக்காவா வந்துடணும். அது சாப்பாடு மாதிரி நினைச்சுக்கணும். டெய்லி நம்ம சாப்பிட்ற மாதிரி டெய்லி வந்து இந்த கிளாஸ் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து வந்துடணும். அட்டன் பண்ணிடணும், அட்டன் பண்ணிடணும். பண்ணிடலாமா? யூ கேன் அட்டன், ரைட்? ஸோ அட்டன். இது அழகாக தமிழில் வந்து கொண்டு வந்துருங்க இது எல்லா வார்த்தையும். எஸ் எஸ் உறுதியா வர்றோம், சர்டைன்லி. உறுதியா வர்றோம், இதுதான் அதுக்கு முன்னாடி ஷோர். எஸ் ஷோர்லி. இப்ப நம்ம ஷோர்லின்னு போட்டாலும் கட்டாயம் பண்ணுவோம். டெஃபினெட்லி. கம்பல்சரிலி. Compulsory. Compulsory. எல்லாமே ஒரே வார்த்தை தான். கம்பல்சரி, டெஃபினெட்லி, ஷோர்லி, சர்டன். இதுக்கு மேலே இன்னும் ஹையர் லெவல் வேர்ட்ஸ் இருக்கு, அதை போக போக சொல்லுவோம். ஸோ இப்போ நிறைய வார்த்தை இதில் கொண்டு வந்திருக்கோம். இதை படித்து முடிஞ்ச அளவு தமிழில் நீங்கள் எழுதுங்க. இடையில ஒரு நாள் கேப் விட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்படி பண்ணிட்டு வர்றப்ப தான் அப்போ உண்மையிலேயே அதுக்கு பலன் கிடைக்கும். ஸோ ஒரு எஃபெக்ட் இருக்கும், நல்ல எஃபெக்ட் இருக்கும். இதோட பலன், எஃபெக்ட், எஃபெக்ட்னு போட்டுங்க, பலன். விளைவு விளைவு
அதனால நல்ல விளைவு வருது. சூப்பர். இப்ப ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும், ஒரே ஒரு கருத்து, ஒரே ஒரு விஷயம் மட்டும் முதல் கிளாஸ்ல நம்ம படிச்சுன்னு கத்துப்போம். ஓகே, கான்செப்ட்னா கருத்து எழுதிக்கிங்க. ஒரு கான்செப்ட் என்னன்னா இதான் மொதல் கான்செப்ட், பாக்கி அமைக்கிறதுக்குரிய மொதல் கான்செப்ட் இன்னைக்கு கத்துக்க போறோம். நல்லா பாருங்க, கத்துக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பக்காவா முதல் கிளாஸ் கத்துக்க போறோம். லேர்ன் இருக்கு இல்லையா, லேர்ன்ட்னு மாறும், ரைட். இது அமெரிக்கால வந்து ஒரே ஒரு லேர்ன்ட்னு போடுவாங்க, யூகே இங்கிலீஷ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்னவா மாறும் ஞாபகம் வச்சுங்க, இந்த முதல் கிளாஸ்ல ப்ரெசன்ட பாஸ்டா மாத்துறேன். நான் வைக்கிறேன்னா இது வச்சேன், வைக்கிறேன் வச்சேன், வைக்கிறேன் வச்சேன், வைக்கிறேன் வச்சேன். இதுதான் நீங்க எனக்கு ஹோம்ஒர்க்கா எழுதிட்டு வரும். ஹோம்ஒர்க்கா எழுதுறப்ப இந்த முதல் லெசனை என்னைக்குமே மறக்க கூடாது, என்னைக்குமே மறக்க கூடாது. இந்த முதல் லெசன் அவ்வளவு முக்கியம். ஃபர்கெட் எப்படி மாறும், எழுதிக்கிங்க. நான் மறக்கிறேன், நான் மறந்துட்டேன், நான் மறக்கிறேன், நான் மறந்துட்டேன், மறந்துட்டேன். புரியுதா? சோ இது புரிஞ்சுதான்னு கேக்குறப்ப அண்டர்ஸ்டூட், புரிஞ்சுதா அண்டர்ஸ்டூட். எப்படி வருது பாத்தீங்களா, எப்படி எப்படி அருமையா அந்த வருது பாத்தீங்களா, பிரசன்ட் பாஸ்ட். இதுதான் முதல்ல லெசன். கம் வந்து என்ன பாரோ, என்னவா மாறும், சேஞ்ச் என்னவா சேஞ்ச் ஆகும். அருமை அருமை அருமை. சோ இந்த முதல் கிளாஸ்ல இதுதான் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி வரும், சூப்பர் சூப்பர், நல்லா அருமையா சொல்றீங்க, அருமையா சொல்றீங்க. அதே மாதிரி நீங்க தெளிவா பேசுறீங்க. இதுதான் முதல் லெசன், ரைட். நல்லா அருமையா பேசுறீங்க, டாக். ஸ்பெல்லிங் பாத்துக்கணும், அதே மாதிரி கரெக்டா சொல்லணும். யா எப்படி சொல்லுவீங்க, சே எப்படி சொல்லுவீங்க, செட். அவ்வளவுதான், அவ்வளவுதான், சூப்பர். இப்ப அவ்வளவுதான் நம்ம சொல்றப்ப நல்லா பாருங்க, இது ஒரு வார்த்தை வச்சுக்கணும், அவ்வளவுதாங்கிறப்ப தட்ஸ் தட் இஸ் ஆல் தட்ஸ் ஆல். சோ இதை வந்து சுருக்கமா சொல்லணும்னா தட் போட்டு அப்பாஸ்ட்ரோபி போட்டு இஸ் போட்டு ஆல் போட்டு ஃபுல் ஸ்டாப். இது அப்படியே தமிழ் எனக்கு எழுதிட்டு வரணும். தட்ஸ் ஆல் நம்ம பேசுறப்ப வந்து இது அவ்வளவுதான், 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 அவ்வளவுதான் எழுதுங்க. இப்பே நீங்க நோட்ஸ்ல தமிழ்ல எழுதிட்டீங்கன்னா நீங்க ஹோம்ஒர்க் பண்றது ஈஸி. நவ்னா இப்போன்னு போட்டமா, நவ். இப்ப பாருங்க இன்னொரு வார்த்தை சொல்றேன், நவ் இட் செல்ஃப் போடுங்க, இப்பயே. இது வந்து இப்ப, இது இப்பயே எழுதிக்கிறீங்களா, இப்ப இப்பயே, இப்பயே இதை கத்துக்கணும். லவ் இட் செல்ஃப், இப்பயே இப்பயே எழுதணும் நீங்க. லவ் இட் செல்ஃப் ரைட். புரியுதுன்னு நினைக்கிறேன், முதல் கிளாஸ்ல ஏன் இவ்வளவு முக்கியமா இதை சொல்றோம் அப்படின்னு. நீங்க இதை கரெக்டா ஹோம்ஒர்க் நீங்க பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும்.
அப்புறம் ஹோம்ஒர்க் வந்து கிளாஸ் மாதிரியே ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் இம்பார்ட்டன்ட் என்ன வரும்? இஸ் வாஸ் இப்ப நான் பேசுறப்பயே நிறைய விஷயங்கள் சைட்ல எல்லாம் எழுதியிருக்கேன், நீங்க ஃபுல்லா இதை வந்து அதை பார்க்கணும், கம்ப்ளீட்டா பார்க்கணும். அதை சூப்பர் சூப்பர் முழுவதுமாக. இது பொதுவா நீங்க வந்து நீங்க ப்ராப்பரா நீங்க பாத்துக்கணும். இப்ப ப்ராப்பர் ப்ராப்பரா நீங்க பண்ணணும். ப்ராப்பர்னு என்ன? சரியா ப்ராப்பரா பண்ணணும், ஒழுக்கமாக எழுதிக்கீங்க. ப்ராப்பர்ல ஒழுக்கம். நம்ம நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், என்னெல்லாம் நம்ம பேசுறோமோ அது எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் வார்த்தை தெரியுதான்னு செக் பண்ணிக்கணும். நீங்க செக் பண்ணிக்கணும். செக்குன்னா என்ன? சரி பார்க்கறது. இது வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை. ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ நோட் நோட்டட். எல்லாத்துக்கும் நீங்க பாஸ்ட் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும். நியூ கரெக்டா பாத்துக்கீங்க. ரெண்டையும் இது ரெண்டையும் ஒரே மாதிரி தான் உச்சரிப்போம், நோவையும் நியூவையும். ஆனா இந்த கே வந்து இந்த செகண்ட் அர்த்தம் வேற. நல்லா பாத்துக்கோங்க. இது எழுதுறேன், நோவையும் நியூவையும். நியூ நோ நோ ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி உச்சரிப்போம், அர்த்தம் வேற உங்களுக்கு தெரியும். நியூ நியூ உச்சரிப்பு மட்டும் ஒன்னா இருக்கும், அர்த்தம் வேற. உச்சரிப்பு ப்ரொனவுன்ஸ். எழுதிக்கோ உச்சரிக்கிறது ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ் ப்ரொனவுன்ஸ் இப்ப உச்சரிக்கிறேன், உச்சரித்தேன். நீங்க எல்லாமே போட்டலாம், நீங்க பேசுறது எல்லாமே தமிழ்ல பேசுறது எல்லாமே இங்கிலீஷ்ல போட்டுருங்க, அவ்வளவுதான் போட்டுருங்க. அழகா புட்டுக்கு என்ன பாஸ்கன்ஸ் ரொம்ப முக்கியம் பாரு. அப்படியே பேப்பர்ல போட்டு எழுதிடுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்ப நிறைய எழுதிருப்பீங்க, நிறைய படிக்கிறீங்க, நிறைய எழுதிருக்கீங்க, நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? இப்ப வந்து இந்த மாதிரி நீங்க எழுதுறது, பேசுறது, படிக்கிறது, கேட்கறது, இது எல்லாமே எப்படி தமிழ்ல பண்றீங்களோ அது மாதிரி ஆங்கிலத்துலயும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயம் உள்ள போயிடும். பாருங்க, நிறைய இன்புட் ஆயிடும். இந்த இன்புட் தான் புட்டு தான் இன்புட், திருப்பி இன்புட் தான் அது உள்ள போயிடும். உள்ள போனா உங்களுக்கு அவுட்புட் தனியா வந்துடும், தானா வந்துடும். இன்புட் நீங்க உள்ள போட போட வெளியில இருந்து வர, நீங்க வந்து வெளியில எப்ப வேணுமோ எடுத்துக்கலாம். இன்புட் இன்புட் அவுட்புட் அவுட்புட். இது புரியுதா சரவணன்? இது புரியுதா? இன்புட் இன்புட் அவுட்புட் அவுட்புட். இன்புட்னா உள்ள வாங்கிக்கிறது, அவுட்புட்னா வெளியில இது பண்றது. எதுங்க இன்புட்டு? எது இன்புட்டு? நீங்க லிசன் பண்ணா இன்புட். உள்ள வாங்கிக்கலாமா? இதுதான் இன்புட். ரீட் பண்ணாலும் தானே, ரீட் பண்ணாலும் இன்புட் தானே. யாரோ ஒருத்தங்க எதுக்கு வாங்கிக்கிறீங்களா? ரீட் இன்புட் தானே. ரெட்டிப் ஸ்பெல்லிங் ரைட். இதுக்கும் இது நல்லா பாருங்க. இதையும் ரீடுன்னா இதையும் ரெட்டும்பாங்க, இதையும் ரெட்டும்பாங்க. இது வந்து நேரம் சிகப்பு. இது படித்தா படித்தான் படித்தேன்னு பாஸ்ட்ல வர்றதுனால நாம வச்சுக்கோங்க. நல்லா நல்லா நாம வச்சுங்க. இதை இதையும் ரீடும்பாங்க, இதையும் ரீடும்பாங்க. இந்த ரீடு வந்து படிக்கிறது, படிக்கிறேன். இந்த ரீடு வந்து நாணல், நாணல். இந்த குளத்து வாரத்துல இருக்கும்ல. சோ ஆங்கிலத்தை பொறுத்த வரையிலும்
படிக்கிறப்பதான் அது கரெக்டா புரியும், கேட்கிறப்ப புரியாது. அதனால லிசனிங்கை விட மகத்தானது ஒண்ணு இருக்குன்னா அது ரீடிங். ஸோ ரீடிங் நல்லா படிக்கணும், அதே மாதிரி லிசனிங் கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் படிக்கிறதுக்கு. படிக்கிறப்ப தான் கண்ணில் பார்ப்போம், அந்த இடம் பொசிஷன் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். ஸோ பார்க்கறதுங்கிறப்ப இந்த ரீட் வந்து பெரிய விஷயம். ரீட் 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 லிசன் லிசன், இதுதான் இன்புட் ரைட். இது ரெண்டு இன்புட். ஸோ இது அவுட்புட்டாக மாறுது. எப்போ மாறுது? நிறைய ரீட் பண்ண பண்ண நிறைய ரைட்டிங் வந்துடும், நிறைய படிக்க படிக்க எழுத்து வந்துடும், ரைட் வந்து ரோட்டாக மாறுது. இது அவுட்புட். இன்னொரு அவுட்புட் வந்து பேசுறது. நம்ம பேசணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் ஆங்கிலத்தில் தெளிவாக பேசணும், அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய லிசன் பண்ண பண்ண பேச்சு வந்துடும். உங்களுக்கு தமிழ் எப்படி வந்தது? பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வருது. அது மாதிரி ஆங்கிலத்தில் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கும் அவுட் புட். ஸோ இது எல்லாமே அவுட் புட்டு தான். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே ஸ்பீக் டாக் சே டெல். ஸோ கட்டாயமா ஒவ்வொரு வகுப்புமே நீங்க அட்டன் பண்ணணும். எஸ், ஒவ்வொரு கிளாஸ்லையும் நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும், படிக்கணும்,